வெல்கம் பேக். ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெவி ட்ரக்கிலேருந்து ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணுற ஓஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ட்ரக்கிலேருந்து ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணுற ஓஸு. இது வந்து கப்ளிங்கு. இந்த ட்ரெய்லருக்கு வந்து ஏர் சப்ளை ஆகிறது இந்த ஓஸால் தான். இந்த ட்ரெய்லர் வளையும் போது லாங்காக லென்த்தாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது சரியாக இருந்தால் தான் வந்து ட்ரெய்லர் வந்து கரெக்டாக வந்து பிரேக் வந்து பிடிக்கும். அதே போல் நல்லா ஓவர் ஸ்பீடில் கரெக்டாக வந்து எல்லா வீலும் பிரேக் அடித்தால் தான் வந்து ட்ரெய்லர் வந்து கரெக்டாக நிற்கும். இந்த ட்ரக்கில் இருந்த ஓஸ், பழைய ஓஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுதான் வந்து புதிய ஓஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது பார்க்குறோம். இந்த கப்ளிங்கில் கரெக்டாக வந்து லீக் ஆகாத அளவுக்கு டெப்லம் டேப் டெப் சுற்றி டைட் பண்ணி வாஷர் இருந்தாலும், வாஷர் எப்படியாட்ட வாஷர்னால் வந்து ஓரிங் உள்ள வாஷராக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து அந்த வாஷர் கிடச்சதுன்னா கரெக்டாக யார் நிற்கும். அப்படி இல்லைனா டெப்லம் டேப் போட்டு டைட் பண்ணி ஓஸை ஃபிட் பண்ணி ட்ரக்கில் வந்து மாட்டணும். அது இது வந்து பீமல் கப்ளிங்கன்னும். இது ட்ரெய்லரில் வர கப்ளிங் வந்து மேல் கப்ளிங்னு சொல்லுவோம். லீக் ஆகாத அளவுக்கு வந்து கரெக்டாக இது போல் டைட் பண்ணுவேன் தான். இதில் வந்து ரெண்டு கலர் வரும், ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க. ரெட் கலர் ஒன்று, எல்லோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ரெட் கலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது கண்டினியூஸ் சப்ளை ஆகிறது வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்லி வந்து பிரேக்கு, ஹார்ன் பிரேக்கு இது போல் யூஸ் ஆகிறது வந்து எல்லோ வந்து ஃபிட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கண்டினியூஸ் சப்ளைக்குள்ள ஓஸ் ரெட் ஓஸை ஃபிட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த ட்ரெய்லர்லாம் எப்படி ஏர் சப்ளை ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓஸை பற்றி உள்ளே முடிச்சிருவோம். ஏன்னா வந்து லென்த்தாக எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் பண்ண முடியாது. அதனால் இந்த ஓஸ் ஏன் கனெக்டிட்டே ஆகுது, அதுக்கான வால்வ் எது, இது மட்டும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெக்னிக்கல் ஃபால்ட்டு வந்து பதிவிட்றேன் நான். பாருங்கள், இதுபோல் டெப்லாம் டேப் நல்லா சுற்றி டைட் பண்ணிட்டா லீக் வந்து ஏர் லீக் ஆகாது. இது வந்து ட்ரக்கில் இருந்து ட்ரெய்லருக்கு போகிற லைன் இது. ஏன்னா வந்து ஏர் வந்து ஃபிட் பண்ணால் தான் வந்து ஏர் வந்து சப்ளை ஆகணும். இது வந்து இந்த கப்ளிங்கோட ஸ்டாப் ஆகிடும். இந்த ஓஸை கனெக்ட் பண்ணால் கப்ளிங் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான், அதில் மாட்டினா தான் வந்து ட்ரெய்லரில் மாட்டினா தான் ஏர் சப்ளை ஆகும். இல்லைனா இந்த கப்ளிங்கோட நிப்பாட்டிடும் ஏரை. இது ப்ரெஸ் பண்ணால் தான் அது உள்ள ஏர் போகும், இல்லைனா போகாது. கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு ஹெட்டில், அதாவது வந்து ட்ரக்கில் எங்கே மாட்டுவோம் அப்படின்றது பார்ப்போம். அதே போல் வந்து பழசு ஆகிடுச்சுன்னா ஓஸ், இதுதான் வந்து ட்ரெய்லர் ஓஸ், ட்ரெய்லர் வால்வு. இது வந்து ஆன் பிரேக்கு. ஆன் பிரேக்குன்னும் போது ஹெட்டுங்க யூஸ் ஆகும். ஆன் பிரேக் போட்டால்
ட்ரெய்லர் யூஸ் ஆகும். இது வந்து ட்ரெய்லர் மட்டும் பிடிக்கிற பிரேக்கு, ரன்னிங்கில் ட்ரெய்லர் மட்டும் வந்து இழுத்தா போகிறோம், ட்ரெய்லர் மட்டும் வந்து பிரேக் ஆகும், ஹெட்டு வந்து அதை வந்து ட்ரக்கு வந்து பிரேக் ஆகாது. இது நிப்பாட்டும் போது ஆன் பிரேக் போடுறது. அதே போல் பிரேக், பிரேக் பிடித்தா ட்ரெய்லரும் வந்து சப்ளை ஆகும், ஹெட்டும் வந்து பிரேக் பிடிக்கும், ட்ரெய்லரும் பிரேக் பிடிக்கும். அதுக்கு தான் இந்த ரெண்டு யூஸ், ரெண்டு ஓஸ் இதை பாருங்கள், ரெண்டு ஓஸ் கனெக்ட் ஆகுது பாருங்கள், ஹெட்லேருந்து ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுது பாருங்கள், அதுக்கு தான் இந்த ஓஸ். அது முக்கியமான ஓஸு, தரமான ஓஸாக வந்து யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் நல்ல தரமான ஓஸாக ஃபிட் பண்ணணும். இல்லைனா நம்ம மட்டமானது யூஸ் பண்ணால் இதுவாகிடும், வெயிலில் வந்து கிராக் ஆகிடும். இது வந்து ஒன் இயர் வண்டி வந்து நின்றுட்டு இருந்தது, ஒன் இயர் ஆட்டம் நின்றுட்டு இருந்தது, வெயில் அப்படியே வெடித்து போச்சு பாருங்கள், எப்படி கிராக் ஆகுது பாருங்கள், ஹீட்டில் வந்து இது போல் கிராக் ஆகிடும், டமால்னு வெடிச்சிடும். இதுதான் நல்லா ஓசாக யூஸ் பண்ணோம், குறிப்பிட்ட நாள் பொறுத்து ஓசை மாற்றிடணும். இப்போ இந்த ரெண்டு ஓசும் கழட்டி கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த புது ஓசை மாட்ட போகிறேன். அதே போல் வந்து ட்ரக்கில் வந்து இது போல் பின்னாடி வரும், இது அந்த வால்வு, ட்ரெய்லர் வால்வு இருக்கும்னா அந்த வால்வு மூலமா இங்கே வரும். இது அது ட்ரெய்லருக்குன்னு, ட்ரெய்லர் உள்ள வண்டிக்கெலாம் வந்து அந்த வால்வு வந்து வரும், ட்ரெய்லர் இல்லாத வண்டிக்கெலாம் வராது, ட்ரெய்லருக்கு உள்ளதுலாம் அந்த வால்வு ட்ரெய்லர் வால்வு வரும். அது ஹெட்டு ட்ரெய்லருக்குள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காக வர்றது. இது இது வந்து இது வந்து சப்ளையே ஆகிட்டு இருக்கோம். ஆன் பிரேக் போட்டால் ரெண்டுமே சப்ளை ஆகும், ரெண்டு லைன்லுமே வரும். ஆன் பிரேக் போட்டு இருந்தால் ஆன் பிரேக் வந்து எடுத்து விட்டால் ரெட் கலரில் வந்து ரைட் சைடு வந்து ரைட் சைடில் வந்து ஏர் வந்துக்கிட்டே இருக்கும், ரன்னிங்கில் வந்து ஏர் வந்துக்கிட்டு சப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் பிரேக் அடித்தாலும் அதுக்கு ஏர் வந்து, பிரேக் அடித்து விட்ட உடனே ஏர் போயிடும், மறுபடியும் ஏர் சப்ளை பண்ணால் தான் அங்கே வந்து அந்த கண்டினியூ 10 bar இருக்கும். அந்த அதாவது வந்து டேங்கில் வந்து 10 bar சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த 10 bar மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட் ஆகிடும், ஹெட்டில் வந்து ஹெட்டில் வழியாக அவுட் ஆகிடும், ட்ரெய்லரில் அவுட் ஆகிடும். இந்த ட்ரெய்லரில் வந்து பிரேக் பிடிக்கலைன்னா இந்த ஏர் சிஸ்டமும் இதையும் கவனிக்கணும், அந்த வால்வு வந்து சப்ளை ஆகலன்னா அந்த வால்வு கவனிக்கணும், அது எதோ ஸ்டக் ஆகிருக்கான்னு, லைன் எதாவது லீக் ஆகுதான்னு பார்க்கணும், பூஸ்டர் எதாவது லீக் ஆகுதான்னு பார்க்கணும். அதனால் ட்ரெய்லருக்கெலாம் முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏர் லைன், அடுத்தது ஏர் லைன் எப்படி சப்ளை ஆகுது, அதே போல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதெல்லாம் இதோட ஸ்டாப் ஆகிடும். இது இருக்குல்ல கப்ளிங் இருக்குல்ல, அதோட ஸ்டாப் ஆகிடும். ட்ரெய்லரில் மாட்டினா தான் சப்ளை ஆகும், அதுக்கு தான் வந்து பீமல் கப்ளிங்னு வாங்க, இது அது மேல் கப்ளிங். அது இது பிரேக் அடித்தா தான் ஏர் சப்ளை ஆகும், எல்லோ கலரில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது பிரேக் அடித்தா சப்ளை ஆகும், ஆன் பிரேக் போட்டால் சப்ளை ஆகும். ஆக்டஸில் வந்து ஆன் பிரேக் போட்டால் சப்ளை ஆகும், பிரேக் அடித்தா சப்ளை ஆகும் எல்லோ கலரில், மற்ற டைம் ஆகாது. ஆன் பிரேக் போட்டாலும் ஆன் பிரேக் போட்டால் ஆகும், ரன்னிங்கில் ஆகாது, எல்லோ கலரில் வந்து ரன்னிங்கில் ஆகாது, சப்ளை ஆகாது. அது ரெட் கலரில் வந்து அது வந்து ரன்னிங்கில் கண்டினியூவாக சப்ளை ஆகிட்டே இருக்கும்.
நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். இது ஸ்லீவ் டைப்பு, அதனால் இது எதுவும் போட வேண்டியதில்லை. ஓகே, இதுபோல் எம்டியாக தூக்கி மாட்டிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து போடுறேன். அதான் ஹெட்டு தனியாக இருக்குது, வேறு பழைய ஓசை கழட்டி கீழே போட்டாச்சு. இந்த கப்ளிங் கிப்ளிங் எல்லாம் இப்போ இந்த வால்வு போயிருக்கு. இது கரெக்டாக ப்ரொடக்ஷன் வால்வு, நெக்ஸ்ட்டு அதை மாட்டணும், அது பார்ப்போம். ஓகே, ஆக்டஸ் 3340. இது ட்ரம் பாக்ஸு, இதே ட்ரெய்லர் சிஸ்டம் தான் இதுக்கும். அதுபோல் இதுவும் அதே ட்ரெய்லர் சப்ளை வந்து ஏர் சிஸ்டம் சேமும் ஒன்று தான் வண்டி மாறினாலும். அடுத்த நல்ல வீடியோவில் வரேன். பை பை.